ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 54வது நாளை எட்டியுள்ள நிலையில் கிழக்கு மேற்கு தெற்கு உக்ரைனில் உள்ள 8 முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா பலமுனை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. ரஷ்ய படைகளின் தாக்குதலில் மரியப்போல் நகரம் முற்றிலுமாக உருக்குலைந்துள்ளது. அங்குள்ள உக்ரைன் வீரர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு ரஷ்ய படை கெடு விதித்துள்ளது. கெடுவை உக்ரைன் வீரர்கள் புறக்கணித்ததால் ரஷ்யா உச்சக்கட்ட தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் மற்றொரு முக்கிய நகரமான செர்னியு மீதும் ரஷ்ய படைகள் தாக்குதல் தொடுத்துள்ளன. இதேபோன்று அந்நாட்டின் மேற்கே போலந்துக்கு அருகே உள்ள மற்றொரு பெரிய நகரான லிவிவ் மீதும் ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுத்துள்ளது. ஜொலோட்டே நகரின் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டதில் இருவர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கார்கிவ் நகரின் மீதான தாக்குதலில் பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. மரின்கா மற்றும் நோவோபோல் நகரங்களின் மீதான ரஷ்ய படைகளின் தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததாகவும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அங்குள்ள அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிரமட்டோர்க்ஸ் நகரின் மீதான ரஷ்ய படைகளின் தாக்குதலை அடுத்து அங்குள்ள தேவாலயத்தில் பெண்களும் குழந்தைகளும் சரணடைந்துள்ளனர். டோனோபாஸ் நகரை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுத்து வருவதால் அங்கிருந்து உக்ரைனின் மேற்கில் உள்ள ஊர்களுக்கு செல்லுமாறு மக்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ஜெலன்ஸ்கி, மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா உக்ரைன் மக்களை கொன்று குவித்து வருவதாக கூறியுள்ளார்.